நம்முடைய பாரத பிரதமர் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற முறையை கொண்டு வருவதற்காக ஒரு குழுவை அமைத்து அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை துவக்கி இருக்கிறார்கள். நாடு முழுக்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த நடைமுறையானது இந்த தேர்தல் தில்லுமுள்ளுகள் அதெல்லாம் இனிமேல் செய்ய முடியாது. நேரம் மிச்சம், பணம் மிச்சம், என்னங்க எத்தனையோ விஷயங்கள், அதெல்லாம் வந்து நமக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் தேர்தலிலே தில்லுமுள்ளுகளிலே ஈடுபட்டு வெற்றியை செய்து விடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஐஎன்டிஏ கூட்டணியை சார்ந்தவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த முறையை எதிர்க்கிறார்கள். அது மிகவும் தவறானது. மத்திய அரசு இதிலிருந்து பின்வாங்கக்கூடாது. உடனடியாக ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அமுல்படுத்த வேண்டும். அது வந்து இப்போ உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அவர் யோகி ஆதித்யநாத் அவர் முதல்வராக இருக்கிறார், அவருக்கு இன்னும் பதவிக்காலம் இருக்கிறது, எனவே அந்த ஆட்சியும் கவித்து விட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டும்னு அகிலேஷ் சொல்றாரு. அகிலேஷுடைய பேச்சு முட்டாள்தனமாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அவ்வளவுதான், எல்லாத்தையும் கலைச்சிக்கிட்டு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதுதான். இப்ப நம்ம திமுக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து தேர்தல் தில்லுமுள்ளுகளுக்கு உலக புகழ் பெற்றவர்கள் யாருன்னா, இப்ப சமீபத்தில் கூட ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தலில் என்னெல்லாம் தில்லுமுள்ளுகள் பண்ணாங்க, எப்படியெல்லாம் வாக்காளர்களையே கடத்தி கொண்டு போய் மண்டபங்களில் அடக்கி வச்சு அவங்க வந்து தேர்தலிலே முறைகேடுகளை செய்தார்கள் என்பதெல்லாம் அது வந்து ஒரு ரொம்ப பிரபலமானது. ஆகவே யாரெல்லாம் தேர்தல் தில்லுமுள்ளுகளிலே ஈடுபடுகிறார்களோ அவங்க தான் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற இந்த முறையை எதிர்க்கிறார்கள். மத்திய அரசு இதிலிருந்து பின்வாங்கக்கூடாது. இவங்க இந்த சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்காக, ஊழலை ஒழிக்கிறதுக்காக, போலிகளை ஒழிப்பதற்காக ஆதார் அட்டை கொண்டு வந்த போதும் திமுக எதிர்த்தது, கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தார்கள், காங்கிரஸ் எதிர்த்தது. ஆதார் அட்டை வாக்காளர் அட்டையோடு இணைக்கும் போதும் எதிர்த்தார்கள், ஆதார் அட்டை வங்கி கணக்கோடு இணைக்கும் போதும் எதிர்த்தார்கள், ஆதார் அட்டை பட்டாவோடு இணைக்கும் போதும் எதிர்த்தார்கள். அதனால இவங்க வந்து இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த நடைமுறையும் எதிர்ப்பது ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆகவே நாம வந்து இந்த நல்ல ஒரு நிர்வாகம் நாடு முழுக்க ஏற்படுவதற்கு இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும்.